கரிஃப் பருவத்தில் பயிர் வகை உணவுப் பொருட்களின் உற்பத்தியை தன்னிறைவு அடையும் விதமாக சிறப்பு கரிஃப் உத்திகளை மத்திய வேளாண் அமைச்சகம் வகுத்துள்ளது. இதன்படி கையிருப்பில் உள்ள உயர் மகசூல் தரக்கூடிய விதைகளை மத்திய விதை முகமைகள் மற்றும் மாநில அரசுகளின் அமைப்புகள் விலையில்லாமல் விவசாயிகளுக்கு வழங்கும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டுக்கான கரிஃப் பருவத்தில் சுமார் 82 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 லட்சம் விதைகள் இதன் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 10 மடங்கு அதிகம் என்றும் இதன் மூலம் நாட்டில் உள்ள 4 லட்சம் ஹெக்டேர் அளவிலான பகுதிகள் பயன்பெறும் என்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் காஞ்சிபுரம் நகராட்சியில் விதிகளை மீறி செயல்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி காந்தி சாலையில் விதிகளை மீறி திறக்கப்பட்டுள்ள பட்டு சேலை கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தேவையின்றி திறக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட கடைகளை மூடினர். ரயில்வே சாலையில் உள்ள ராஜாஜி சந்தை பகுதியில் இயங்கி வரும் கடைகளில் விதிகளை மீறி செயல்பட்டவர்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படையின் தலைமை காவலர் கமலநாதன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், கூடுதல் ஆணையர்கள் கணேசமூர்த்தி, பவானீஸ்வரி மற்றும் இணை ஆணையர்கள் பாலகிருஷ்ணன், மல்லிகா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் 29 ரெம்டெசிவர் மருந்து பாட்டில்கள் திருடு போனதால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கொரோனா வார்டில் பணிபுரியும் செவிலியர்கள், மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் ஆகியோருடன் காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாகவோ கொரோனா சிகிச்சைக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்ற புகார் வந்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாள்தோறும் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கை வசதிகளின் தேவை அதிகரித்துக் கொண்டு வருவதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வரவேண்டாம் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சிக்காடு அருகே கிணறு வெட்டும் பெண் தொழிலாளர்கள் இருவர் கல்குவாரியில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கல்குவாரியில் தேங்கியுள்ள தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்தபோது துணிகள் நீருக்கடியில் சென்றதால் அதனை எடுக்க சென்றபோது மூழ்கி இருவரும் உயிரிழந்தனர். மேலும் ஒரு பெண் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹவுரா மைசூர் இடையே காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக இயக்கப்படும் அதிவிரைவு கோடைக்கால சிறப்பு ரயில் சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஹவுராவிலிருந்து 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளிலும் ஜூன் மாதம் 4, 11, 18 மற்றும் 25 தேதிகளிலும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மறுமார்க்கத்தில் மைசூரிலிருந்து இம்மாதம் 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளிலும் அடுத்த மாதம் 6, 13, 20 மற்றும் 27 தேதிகளிலும் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே திருச்சி காரைக்குடி, காரைக்குடி திருச்சி சிறப்பு ரயில், விழுப்புரம் மதுரை ஆகிய சிறப்பு ரயில்கள் நாளை முதல் இம்மாதம் 31 வரை ரத்து செய்யப்படுவதாகவும், மதுரை விழுப்புரம் சிறப்பு ரயில் 9 முதல் ஜூன் 1 வரை ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே சிறந்த ரோஜா பூங்காவாக திகழும் உதகமண்டலம் அரசு ரோஜா பூங்காவில் தற்போது பல்வேறு வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கி ரம்யமாக காட்சியளிக்கின்றன. ஆண்டுதோறும் இந்த பூங்காவில் மே மாதம் முதல் வாரத்தில் ரோஜா கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளின் காரணமாக 2வது முறையாக இந்த ஆண்டும் ரோஜா கண்காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. 4000க்கும் மேற்பட்ட ரோஜா ரகங்கள், 1000க்கணக்கான செடிகள் பூத்து குலுங்குவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது.